ஹாய் எல்லாத்தையும் வணக்கம் எல்லாத்துக்கும். டிஎன்ஏயு அஃபிலியேட்டட் காலேஜஸில் சேர போகிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஓரளவுக்கு லோ கட் ஆஃப் ரேஞ்ச்லேயோ இல்லை அப்படின்னா நியர்பை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, எனக்கு இந்த அஃபிலியேட்டட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அஃபிலியேட்டட் காலேஜ்னு பார்க்கும்போது த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜெனரலாக எப்பவும் போல் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ். செகண்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் போவீங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணுவீங்க உங்கள் சீட்டை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான அஃபிலியேட்டட் காலேஜில் டியூஷன் ஃபீ மட்டும் இங்கே டிஎன்ஏயில் என்ன ப்ரெஃபர் பண்ணுறாங்களோ அதான் வாங்குவாங்க. மற்றபடி உங்களுக்கு ஹாஸ்டல், மெஸ்ஸு, டெவலப்மெண்டல் சார்ஜ், லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸ்க்கான சார்ஜ் எல்லாமே தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா உங்களுக்கான டியூஷன் ஃபீ 40,000 மட்டும்தான் வாங்குவாங்க. அதுலேயும் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அதுக்கான ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மையும் நான் கடைசியில் சொல்லிடுறேன். அந்த கிராஜுவேட்டட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் 20,000 லெஸ் பண்ணுவாங்க அஃபிலியேட்டட் காலேஜில். உங்களுக்கு நீங்கள் டியூஷன் ஃபீல இருந்து 20,000 மட்டும் கட்டினா போதும், பட் அதர் அலோகேஷன்லாம் நீங்கள் கட்டி தான் ஆகணும். டியூஷன் ஃபீ ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா 70,000 நீங்கள் டியூஷன் ஃபீயும் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் அதர் அலோகேஷன்ஸ், ஹாஸ்டல்ல இருந்து உங்களுக்கான அலோகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கட்டி தான் ஆகணும். உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட்டோட அலோகேஷன் அப்படிங்கிறது இருக்காது மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா. இப்போவே நீங்கள் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டில் போகிற மாதிரியான ஐடியா இருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கான எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் போய் விஏஓ கிட்ட அதுக்கப்புறம் நெட் சென்டரில் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுறத விட்டுருங்க, தவிர்த்துருங்க. உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறதுனா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃப், உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் கொண்டு போய் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஸ்காலர்ஷிப் கேட்டிருந்தீங்க ஃபீஸ் கன்செஷனுக்கு. ஸ்காலர்ஷிப்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்கும், பட் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது மஸ்ட்டு. இப்போது என்ன பண்ணிட்டாங்க, 250,000 உள்ளே இருக்கிறவங்களுமே என்ன பண்ணிக்கலாம், இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லாம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும், இன்கம் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டெல்லாம் போன வருஷம் வரைக்கும் 200,000 ஆனுவல் இன்கம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வருஷத்துலேருந்து 250,000 ஆனுவல் இன்கம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுவாங்க, இன்கம் சர்டிஃபிகேட்டை ப்ரூஃப் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் தருவாங்க. இதை நான் எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்போ நீங்கள் அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை காலேஜில் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இன்கம் சர்டிஃபிகேட்டை வாங்கி மட்டும் வைங்க, மற்றபடி காலேஜில் எப்போ கேட்குறாங்களோ அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஆஃப்டர் அட்மிஷன், ஆஃப்டர் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது கேட்பாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வேணும், பட் அது வந்துட்டு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான மேட்டர் இல்லை. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்மில் என்ன நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க, டேட்டையும் பிளேஸையும் மட்டும் விட்டுட்டு உங்களோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட ஏஜ், அவங்க என்ன படிச்சிருக்காங்க அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மில் நீங்களே எழுதுனீங்கன்னா போதும். நீட்டாக அழகாக எழுதி என்ன பண்ணணும், பிளேஸும் டேட்டும் இப்போ நீங்கள் போட வேண்டாம், விட்டுருங்க. நம்ம காலேஜுக்கு ஜாயின் பண்ண போகும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸும் டேட்டும் போட்டு அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை கொடுத்துக்கலாம். மற்றபடி வேறு யாருக்கிட்டேயும், விஏஓ கிட்டேயோ இல்லை அப்படின்னா வேறு யாருக்கிட்டேயும் நீங்கள் இதுக்கு அட்டஸ்டட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்களே ஃபில் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கும் அப்படி தான், டிஎன்ஏயு புல்லட்டினில் இருக்கிற அந்த ஃபார்மேட்டே தான் வேணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் விஏஓ கிட்டேயோ நெட் சென்டர்லேயோ நீங்கள் எலிஜிபிளான இ சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சிக்னேச்சரில் கேள்விக்குறி இல்லாமல் டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இ சர்டிஃபிகேட் டிஜிட்டலி சைனடு இ சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஒத்துக்குவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.